சென்னையில் வசதி படைத்தவர்களின் வீடுகளை தேர்வு செய்து கொள்ளையடிக்கும் கும்பலைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான 5 பேரும் சென்னை அண்ணாநகர் மேற்கில் வசிக்கும் டிராவல்ஸ் நிறுவன அதிபர் இளங்கோவன் வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். டிராவல்ஸ் அதிபர் இளங்கோவன் மற்றும் அவரது உறவினர்கள் கடந்த 2ஆம் தேதி இரவு வீட்டின் முதல் தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர். அவர்களை வீட்டின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு கீழ்த்தளத்தில் இருந்த பீரோவை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள், 20 கிலோ வெளிப்பொருட்கள் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். அதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கடையும் தினகரன் தலைமையில் கொள்ளை நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தினகரன், ஊத்தங்கரை சிவா, ஜோலார்பேட்டை லோகேஷ், எர்ணாவூர் மோகன் ஆகிய 4வருடன் ராணி என்ற பெண் கொள்ளைக்காரியையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் மறைந்த கொள்ளையன் திருவாரூர் முருகனின் கூட்டாளிகள் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். திருச்சியில் லலிதா ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் சுவற்றில் துளையிட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கைதானவர் திருவாரூர் முருகன். அவருடன் சேர்ந்து தமிழ்நாடு மட்டுமின்றி தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களில் நிகழ்த்திய கொள்ளையிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. முருகன் மறைவுக்கு பின்னர் அந்த கும்பலுக்கு தலைவனான தினகரன் வசதி படைத்தவர்கள் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் திட்டத்துடன் சென்னையில் ஊடுருவியுள்ளனர். அதன்படியே அண்ணாநகரில் டிராவல்ஸ் நிறுவன அதிபர் இளங்கோவன் வீட்டை தேர்வு செய்து 10 நாட்களாக நோட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றி இருப்பது தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.